ஹெங்கல் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய நிறைய கெமிக்கல்ஸுக்கு மெயின் உற்பத்தியாளர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஹெங்கல் தான். ஒருவேளை ஹெங்கல் அப்படிங்கிறத நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளோ ப்ராடக்ட் இந்த ஒரு நிறுவனம் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாமே வரும். அந்த நிறுவனம் இப்போ ரஷ்யாட்டிருந்து நான் முழுவதுமாக விலகுகிறேன் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஆல்ரெடி ரஷ்யாட்டிருந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர் எதுவுமே கிடைக்காமல் இருந்தால் விவசாயம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி பல உலக நாடுகள் அவங்களுடைய கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். இது கூடவே ஹெங்கல் போன்ற நிறுவனங்கள் எல்லாமே வெளியேறிவிட்டது. இதனால் பெரிய அளவு விலையேற்றம், அக்ரிகல்ச்சர், நம்ம வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே வரப்போகுது அப்படிங்கிறத கண்ணை மூடி இப்போ யோசித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபேஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நம்ம இதை ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே சொன்னோம், நெக்ஸ்ட் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆயிரும்ப்பா, குறிப்பாக ஈஸ்ட் சைடாக தான் இவங்களுடைய மூவ்மெண்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா உலக நாடுகள் அதை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள் எல்லாருமே சொன்ன வார்த்தை தான் அது. ஸோ இப்போது ஈஸ்ட் சைடு பெரிய அளவு தாக்குதலை நடத்துவதால் அமெரிக்காவினுடைய பதட்டம் அதிகரித்திருக்கிறது. ஜோ பைடன் அவர்கள் வீடியோ காலில் ரொம்ப பிஸியாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஸோ முதல் விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம், ஹெங்கல் அப்படிங்கிற அந்த கெமிக்கல் நிறுவனம் ரஷ்யா விட்டுட்டு விலகி வாரார்கள் அப்படிங்கிறது தான் அந்த முதல் செய்தி. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செக் குடியரசு. இந்த செக் குடியரசு இப்போ என்ன ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்கன்னா T-64 டேங்க் இருக்குது, அதாவது சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய அந்த எரா காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு டேங்க், பீரங்கி. அந்த பீரங்கி எல்லாமே இப்போ பழுதாகிவிட்டது. ஸோ உக்ரைனுக்கு இந்த மாதிரி பழுதான வெப்பன்ஸ் எல்லாமே சரிப்படுத்தக்கூடிய வேலைகளில் நாங்கள் ஈடுபட போகிறோம், எங்களுடைய லோக்கல் ஃபேக்டரி அதுக்கெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம்ப்பா அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். உக்ரைனுக்கு நாங்கள் இப்படியும் உதவ போகிறோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய யதார்த்தமான ஒரு உண்மையான கருத்தாக இருக்குது. ஸோ T-64 அந்த பீரங்கியை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான பீரங்கி. இந்த உக்ரைன் ரஷ்யா போராட்டத்தில் உக்ரைனுக்கு கை கொடுக்கக்கூடிய பீரங்கி T-64 அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைப்பதாக இருக்கட்டும், அதனுடைய ரிப்பேராக இருக்கட்டும், செக் குடியரசினுடைய இந்த ஒரு உதவி உக்ரைனுக்கு மிகப்பெரிய உதவியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஜோ பைடன் அவர்கள் இன்றைக்கி ஃப்ரான்ஸுக்கு, ஜெர்மனிக்கு, யூகேக்கு, யூயூ ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு எல்லாருக்குமே வீடியோ காலில் பண்ணி, எப்பா என்னப்பா நெக்ஸ்ட் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சாமேப்பா என்னப்பா செய்யுது அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கஷனில் ஈடுபட்டிருக்கிறார். ஸோ ஜோ பைடன் அவர்கள், உலக நாட்டு தலைவர்கள் எல்லாருமே இன்றைக்கி பரவலாக பேசக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை நெக்ஸ்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது தான். புட்டின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, ஃபஸ்ட்டு ஃபேஸில் எங்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டது, அடுத்த ஃபேஸ் உடனே ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நெக்ஸ்ட் ஃபேஸ் வார் அப்படின்னு சொல்லும்போது டோன் பாஸ் ரீஜன், அதாவது ஈஸ்ட் சைட் ஆஃப் உக்ரைனை மட்டுமே டார்கெட் பண்ணி இவங்களுடைய மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ ரஷ்யா ஈஸ்ட் சைட் ஆஃப் உக்ரைனை முழுவதுமாக அவங்க கையகப்படுத்தி விட்டார்கள் என்றால் நம்ம முதலே பார்த்த மாதிரி கிரீமியாவுக்கு மிகப்பெரிய ஒரு இடம் கிடைக்கும், மிகப்பெரிய ஒரு ஆக்சஸ் கிடைக்கும். எல்லா விதத்திலும் ஈஸ்ட் சைட் ஆஃப் உக்ரைன் அப்படிங்கிறது கிரீமியாவுக்கு உகந்த ஒரு இடமாக இருப்பதாலும், ஈஸ்ட் சைட் ஆஃப் உக்ரைன் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய பார்டர் அப்படியே ஷேர் பண்ணியிருக்கிறதுனாலையும் ஈஸ்ட் சைட் ஆஃப் உக்ரைன் மீது ரஷ்யாவினுடைய தாக்குதல் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுகிறது. ஸோ இன்றைக்கி அதாவது 19 ஏப்ரல் மாதம் 22 நைட்டு இப்போ ஒரு 10 ஆயிடுச்சு. இந்த 10 அளவுக்கு என்னென்ன தாக்குதல் ரஷ்யா செய்து வருகிறார்கள், எங்கெங்கு ரஷ்யாவினுடைய விமானப்படை இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு இமேஜ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த இடத்துலலாம் இப்போது ரஷ்யாவினுடைய தாக்குதல் அதிகரித்திருக்கிறது. கீவ் அப்படிங்கிற தலைநகரத்திலிருந்து வெளியேறிவிட்டார்கள் ரஷ்யாவினுடைய இராணுவம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இன்றைக்கி அமெரிக்கா பகிரங்கமாக ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. கீவ் அப்படிங்கிற தலைநகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ப்ளஸ் அங்கே அரசாங்க அதிகாரிகளாக இருக்கலாம், இராணுவ வீரர்களாக இருக்கலாம், ஏவுகணை தாக்குதல் அங்கே வந்துக்கிட்டே இருக்குப்பா, கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க, அங்கேருந்து வெளியேறி விடுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கை, ஒரு எச்சரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இது அமெரிக்காவால் மட்டுமே வைக்கப்பட்டிருப்பதால் இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இங்கே நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அடுத்த செய்தி சேச்சன் ஆர்மிட்டிருந்து தான். சேச்சன் ஆர்மி என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, நாங்கள் பலமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டோம், இனி எங்களுடைய அடியை தாங்குவதற்கு உக்ரைன் இராணுவத்தால் முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான். இதனால் வரையில் ஒரு சாம்பிள் தான் காண்பிச்சுட்டு இருந்தோம். ஸோ எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்திலேயே மாரிபோல் அப்படிங்கிற சிட்டியை முழுவதுமாக கையகப்படுத்துவதற்கான சக்தி இருக்குது, ஆனாலும் நாங்கள் சொல்கிறோம் இப்போதைக்கு உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டிய இராணுவ வீரர்கள் அப்படியே உயிரை காப்பாற்றி கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஸோ சேச்சன் ஆர்மியினுடைய இந்த அறிவிப்பு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா போலந்தில் ஒரு 10,000 அதிகமான உக்ரைனுடைய இராணுவ வீரர்களை எப்படியாவது எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை உக்ரைன் இராணுவம் வைத்திருந்தது. போலந்தில் தான் கிட்ட இருக்கக்கூடிய நாடு, 10,000 அதிகமான இராணுவ வீரர்களுக்கு காயம் வந்திருக்குப்பா, அவங்களை இங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் எல்லாமே ஃபில் ஆயிருச்சு. ஸோ நீங்கள் உங்களுடைய நாட்டுக்குள் அவங்களை அனுமதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைத்ததாகவும் போலந்து நாடு அதற்கு சம்மதம் தெரிவித்ததாகவும் செய்திகள் கூறுகின்றன. நான் சொல்கிற இந்த கவுண்டை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், 10,000 இராணுவ வீரர்களை போலந்து நாட்டுக்கு காயத்தை ஆற்றுவதற்காக மட்டுமே அனுப்புகிறது அப்படின்னு சொல்லும்போது உக்ரைன் நாட்டுக்குள்ளே எத்தனை இராணுவ வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி.
ஜெலன்ஸ்கி அவர்கள் இதை பற்றி வாய் திறக்கவே இல்லை. ஆல்ரெடி அவர் சொன்னார், 10,000 அதிகமான ராணுவ வீரர்களுக்கு காயம் ஊற்றியிருக்கிறார்கள், அவங்களை எத்தனை பேர் உயிர் பிழைப்பார்கள் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் போலந்து நாட்டுக்கே இப்போ 10,000 ராணுவ வீரர்கள் அனுப்பப்படுவதால் இன்னும் பல உயிரிழப்புகள் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருகிறது. ஸோ இந்த 10,000 நபர்கள் மட்டும் கிடையாது, அடுத்ததாக எந்தெந்த நாட்டிலேருந்து எந்தெந்த உதவிகள் கிடைக்குமோ அத்தனையும் எங்களுக்கு வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்த 24 மணி நேரத்தில் அமெரிக்காவிலிருந்து சுமார் 6 விமானங்கள் உக்ரைனுக்குள் இறங்க போகிறது. உக்ரைனுக்குள் மீன்ஸ் போலந்தில் இறங்கி உக்ரைனுக்குள் அந்த வெப்பன்ஸ் எல்லாம் கொண்டு வரப்பட போகிறது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் கூறுகின்றன. இன்னைக்கு காலையிலேயே நம்ம ஒரு அப்டேட் பார்த்தோம், கிட்டத்தட்ட 800 மில்லியன் அமெரிக்க டாலருக்கான வெப்பனை அமெரிக்கா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வழியாக அங்கே அனுப்பிட்டாங்க, அவங்களுக்கு ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. இது எந்த வகை அப்படின்னு தெரியல. இப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் ரஷ்யாவினுடைய நெக்ஸ்ட் ஃபேஸ் காரணமாக இவ்வளோ பெரிய வெப்பன்ஸை அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அனுப்பி வைக்குது. ஹெவி வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே நெதர்லாந்து உக்ரைனுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. ஹெவி வெப்பன்ஸ், பெரிய அளவு உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வெப்பன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி நெதர்லாந்து அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இது உக்ரைனுக்கு இன்னும் 1-2 தினங்களில் கிடைத்துவிடும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் எப்பா இப்போதைக்கு நாங்கள் வெப்பன்ஸ் எதுவுமே அதிகமாக கொடுக்கல, ஆனால் என்ன செய்யும், தேவையான அளவுக்கு உதவிகள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கேஸ் மாஸ்க் எல்லாமே நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் பல நாடுகள் உங்களுக்கு உதவிக்கு பதிலாக ரஷ்யாவின் மீதான பொருளாதார தடை இன்னும் அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு நாடு தான் நம்ம என்ன சொல்லலாம், நியூசிலாந்துலாம் சொல்லலாம். ஆஸ்திரியாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவினுடைய தூதரக அதிகாரிகள் எல்லாத்தையுமே வெளியேற்றினார்கள். இன்றைக்கி ஆஸ்திரியாவினுடைய தூதரக அதிகாரிகளை நாங்களும் வெளியேற்றுகிறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அறிவித்திருக்கிறது. ஆஸ்திரியாவினுடைய தூதரக அதிகாரிகள் மட்டும் கிடையாது, எங்கள் நாட்டு தூதரக அதிகாரிகளை உளவு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி எந்தெந்த நாடு எங்கள் நாட்டு தூதரக அதிகாரிகளை வெளியேற்றினார்களோ அத்தனை தூதரக அதிகாரிகளும் நாங்களும் வெளியேற்றப் போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை இன்று ரஷ்யா கொடுத்திருக்கிறது. ஜோ பைடன் அவர்கள் யார் கூடலாம் பேசினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 4 நாடை தான் பார்த்தோம். எந்தெந்த நாடுகள் அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். கனடா, ஐரோப்பிய ஒன்றியம், அதே மாதிரி ஐரோப்பிய கவுன்சில் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி, ஜப்பான், நேட்டோ, போலந்து, ரொமானியா, பிரிட்டன், இவங்க கூட எல்லாரும் கூடயும் பேசிட்டாரு. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத நாளைக்கு அறிவிப்பார்கள். சொல்லப்போனால் நிறைய ஊடகங்களில் நாளைக்கு லைவ் அப்டேட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்த ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லாக்ஹீட் மார்ட்டின் தான். இந்த லாக்ஹீட் மார்ட்டினா F-35 உருவாக்கக்கூடிய அந்த நிறுவனம். F-35 மட்டும் கிடையாது, அவங்க பிளாக் ஹாக் ஹெலிகாப்டராக இருக்கட்டும், அரே ஆஃப் மியூனிஷன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே உருவாக்கக்கூடியவர்கள் தான். அவங்களுடைய காலாண்டு வருமானம் இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு இருக்குப்பா அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. எப்படி இல்லாமல் இருக்கும், ஒரு யுத்தம் நடந்துட்டுருக்கு, ஆனால் அமெரிக்கா அதில் நேரடியாக ஈடுபடவில்லை, ஆனால் அவங்களுக்கு லாபம் மட்டும், அதுவும் அமெரிக்காவினுடைய வெப்பன்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய லாபம் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அங்கே எத்தனை நிறுவனங்களுக்கு லாபம் வந்திருக்கும், இதே மாதிரி எத்தனை நாடுகளில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை விற்பனை செய்யக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு லாபம் வந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் கண்ணை மூடி 5 நிமிஷம் எந்த வீடியோவும் கேட்காம எந்த டிவி சேனலும் பார்க்காம யோசிச்சு பாருங்கள். இந்த யுத்தத்தால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய வரும். 14 ரொம்ப க்ளோஸாக ரஷ்யா கூட க்ளோஸாக இருக்கக்கூடிய நிறைய நிறுவனங்களுக்கும் நபர்களுக்கும் தடையை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி, ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய 14 நிறுவனங்களுக்கு தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கனடா அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. ஆல்ரெடி கனடா அமெரிக்காவுக்கு கூடவே நிற்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ பொருளாதார தடைகளை 6வது முறையாக விதிக்கிறது கனடா அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டும் வெளியாகியிருக்கிறது. பிரான்சினுடைய மேக்ரோன் அவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்து கூட நான் எப்படியாவது பேசி சம்மதிக்க வச்சு ரஷ்யாவினுடைய அந்த ஆயிலெல்லாம் வாங்க விடாமல் தடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. அப்போ பிரான்சினுடைய அந்த தேர்தலில் மேக்ரோன் அவர்களுக்கு ஓட்டுகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் அதுக்கு டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க லூபென் அப்படிங்கிறவங்க. சொல்லப்போனால் ரஷ்யா வித் த கிரேட் பவர் அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க லூபென் அப்படிங்கிறவங்க. இதுக்கு மத்தியில் ஜோ பைடன் அவர்கள் பழைய அதிபர் கூடலாம் பேசியிருக்கார், 2024 நடக்கக்கூடிய அதிபர் தேர்தலில் நான் மறுபடியும் போட்டியிடலான்னு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒபாமாட்டெல்லாம் கேட்டிருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. ஏன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் ஜோ பைடன் அவர்களுடைய பெயர் அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு யாரோ அவரை நம்ப வச்சுருக்காங்க. ஸோ ஜோ பைடன் அவர்கள் மறுபடியும் பிரசிடென்ட் எலெக்ஷனில் நிற்பதற்கான வாய்ப்புகள் இப்போது அதிகரித்திருக்கிறது. இப்போது ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டராக இருக்கட்டும், ரஷ்யாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும், அவங்க சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது, இந்த யுத்தத்தை எவ்வளவு தூரம் டிராக் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் டிராக் பண்ணுறதுக்காக அமெரிக்கா முயல்கிறது. நாங்கள் சீக்கிரமாக இந்த யுத்தம் அமைதி பேச்சுவார்த்தை இது எல்லாமே முடிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அமெரிக்கா இதை எப்படியாவது நீண்டு கொண்டு செல்ல வேண்டும், எங்களுடைய விக்டரி பரேடாக இருக்கட்டும், இல்லாட்டி பல டேட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் இங்கே யாருக்கு முக்கியத்துவம் கிடையாது. பல மாதங்களை இந்த யுத்தம் அப்படிங்கிறது கொண்டு செல்ல வேண்டும், பல மாதங்களும் பல வருடங்களுமாக இந்த யுத்தம் மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா விரும்புகிறது. இதற்கு பல உலக நாடுகளும் சம்மதம் தெரிவித்திருப்பதால் இந்த யுத்தம் இப்போதைக்கு முடிவதற்கான வாய்ப்புகள் எங்கள்கிட்டருந்து ரொம்ப குட்டியோண்டு பாயிண்ட் மட்டும் தான் பார்க்குறோம், முடியாமல் நீள்வதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். இதை எல்லாரும் யோசிச்சு பார்க்க வேண்டியதுதான்.
ஏன்னா அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றத நான் மட்டும் சொல்ல முடியாது. நிறைய ஊடகங்கள் சொன்னாதான் அவங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயம் இல்லாட்டி ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய உண்மை அப்படிங்கிறது புலப்படும். இன்னைக்கு மெட்டா அப்படிங்கிற நிறுவனம் வேற எதுவுமே இல்லைங்க, ஃபேஸ்புக்கு தான், பேரை மாத்திக்கிட்டாங்கல்ல மெட்டா அப்படின்னு சொல்லி. அந்த நிறுவனம் வந்து ஒரு டெரரிசம், அது தீவிரவாத நிறுவனம் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவில் அந்த நிறுவனத்துக்கு எதிராக வழக்குகள் தொடரப்பட்டிருந்தது. அதுக்கு எதிராக மேல்முறையீடு செய்திருக்கிறது மெட்டா அப்படிங்கிற நிறுவனம். ஆல்ரெடி கூகுள் இன்னைக்கு ஒரு பச்சை துரோகம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நிறைய பேர் கூகுளுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கிறீர்கள். ஐயா, எஜமானன் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தானையா இந்த கூகுள் நிறுவனம் கேட்கும். அவங்களுக்கு எஜமானன் அமெரிக்கா தானே, அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதை கேட்டு தான் ஆவாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்திய மாணவர்கள், இளைஞர்கள், விஞ்ஞானிகள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. சுமூகமாக இருக்கும்போது ஒரு பேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் ரீச் ஆயிடுச்சுன்னா அது செய்தி கிடையாது. ஆனால் அதே பேருந்து எங்கேயாவது பிரேக் டவுன் ஆகிட்டாலோ இல்லாட்டி ஆக்சிடென்ட் ஆகிட்டாலோ அதுதான் நியூஸாக மாறும். ஸோ 1000 பேருந்துகள் ஒரு இடத்துலேருந்து வேறொரு இடத்துக்கு போகிறது நியூஸ் கிடையாது, ஒரு பேருந்து ஆக்சிடென்ட் ஆனால் அது நியூஸாக மாறும். இதே நேரத்தில் 1000 நாள் இல்லாட்டி 1000 வருடங்கள் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தாலும் அவங்களுடைய டெக்னாலஜியை வச்சு நம்மளை அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த டெக்னாலஜிக்கு அடிமையாக நாம் இருந்தோம் என்றால் அவனுக்கு அடிமையாகத்தான் இருந்தாக வேண்டும். இந்த நிலைமையிலிருந்து இந்தியாவை காப்பாற்றுவதற்கு நம்மை போன்ற இளைஞர்கள் முன்வர வேண்டும். மாணவ சமுதாயம் இதை பற்றி கொஞ்சம் விழிப்பாக சிந்திக்க வேண்டும். மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர்கள் இதை பற்றி கூடுதலான விழிப்புணர்வு, அந்த திட்டங்கள், அந்த ப்ராஜெக்டாக இருக்கட்டும், புது டெக்னாலஜியாக இருக்கட்டும், இதை பற்றியான அந்த புரிதலை மாணவர்களிடையே ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும். இதை பார்த்துட்டு இருக்கிற பெற்றோர்கள் நீங்களும் என்ன செய்யலாம், எப்பா இந்த மாதிரிலாம் டெக்னாலஜி இருக்கா, இதை வச்சு நம்ம இந்திய நாட்டுக்கு என்ன செய்யலாம், இதை வச்சு நம்ம ஊருக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய வேலையை, அவங்களுடைய அறிவை ஒரு ப்ரொடக்ஷனாக, ஒரு ப்ரொடக்டிவிட்டியாக மாற்றிவிடுங்கள். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்தியாவை உங்களால் காப்பாற்ற முடியும். ஸோ ஓவராலாக இந்த அப்டேட் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.